lumber yarder. ஹே ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கிஸ் கெமி சேனல். இன்றைக்கி இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இன்குபேட்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு M1887 கன்ஸ்கின் அப்டேட் பண்ண போகிறாங்க. அந்த கன்ஸ்கினை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா போயா ஈவெண்ட்டுக்குரிய கேலண்டர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்லாம் ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிஷின் கம்ப்ளீட் பண்ணி நிறையவே ஃப்ரீ ரிவார்டுகள் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஈவெண்ட்டை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட்லர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பெல் ஐகானை திட்டிட்டு ஆல் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் டேட் வீடியோக்குள்ளே பேரலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் புர்கரட்டி மேப் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்குவாடில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கான ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் நம்மளுடைய சர்வருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்டார்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா நியூ மேப் சேலஞ்ச் அப்படிங்கிற நியூ ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக் பேக் ஸ்கின் ஃப்ரீயாகவே நம்ம கிளைம் பண்ண போகிறோம். சில பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போயை ஒரு போயை எடுத்திங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் ராயில் வச்சிடும், மூணு போயை எடுத்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வெப்பன் ராயில் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் அஞ்சு போயை எடுத்திங்க அப்படின்னா இந்த ஒரு பேக் பேக் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒம்பது போயா கிட்ட எடுத்திங்க அப்படின்னா எல்லா ரிவார்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக் பேக் ஸ்கின் கிடைக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னிலேருந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 14ஆம் தேதி வரைக்குமே இருக்கும். ஸோ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கஸ்டம் ரூம் கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் டெய்லி லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லாகின் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இன்குபேட்டர் வவுச்சர், வெப்பன் ராயில் வவுச்சர், ரெண்டு ரூம் கார்டு கொடுக்காங்க. ஸோ இன்றைக்கி லாகின் பண்ணுற மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் ராயில் வவுச்சர் நீங்கள் கிளைம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து அஞ்சு நாள் லாகின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டே பிளே ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நாளையிலேருந்து நமக்கு சர்வரில் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பண்டல் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட டைம், ஸோ அதாவது நீங்கள் ஏழு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 30 மினிட்ஸ் பே பண்ணாலே போதும் இந்த ரிவார்டெலாம் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷர்ட் தனியாக, ஃபேண்ட் தனியாக, அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் தனியாக, எல்லாமே தனி தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கைஸ் நாளைக்கு நம்மளுடைய சர்வருக்கு வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் எவ்ரி டே பிளே ரிவார்டு அப்படின்ட்டு இன்னொரு ஈவெண்ட்டும் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 12th November ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதே நீங்கள் பிளே 30 மினிட்ஸ் தான். ஸோ இதில் மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா கன் கிரேட் டைமண்ட் ராயில் வச்சு எடுத்துடலாம். ஸோ மூணாவதும் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி டே பிளே ரிவார்டு அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டு கொடுக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ரிவார்டாக வருது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்காவாசி நீங்கள் பிளே பண்ணுற மூலியமாக தான் எடுக்க போகிறீங்க. ஸோ 30 மினிட்ஸ் பிளே பண்ணிங்க அப்படின்னா எல்லா ரிவார்டுமே இதில் எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்குபேட்டர் பண்ணுறமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் லிமிட்டட் தான் கொடுத்துருக்காங்க. 7 டேஸ் ட்ரையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேமை ப்ளே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டம்மியான ரிவார்டாக தான் இருக்கும். ஸோ 7 டேஸ் ட்ரையல் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் ராயில் வவுச்சர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த டைமண்ட் ராயில் வவுச்சரை எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்குபேட்டரில் ஒரு மெயில் பண்டல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இந்த ஒரு ஈவெண்ட் நீங்கள் நம்மளுடைய சர்வருக்கு வந்திருக்கு. ஸோ எல்லா ரிவார்டுமே நீங்கள் எல்லா ஈவெண்ட்டுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எல்லா ரிவார்டுமே எடுத்துக்கோங்க கைஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போயா ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேலண்டர் கிடச்சிருக்கு. அந்த கேலண்டரில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரிவார்டெலாம் ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. ஸோ எப்படி அந்த ரிவார்டை நம்ம எடுக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு கேலண்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு போயா ஈவெண்ட் ஒட்டி நமக்கு வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 12th November இருந்து 29 வரைக்குமே இந்த ஒரு ஈவெண்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் கிளாசிக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 12th November இருந்து 29ஆம் தேதி வரைக்குமே இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ரிவார்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா பேரஷூட், அது மட்டும் இல்லாமல் பேனரு, ஸ்கேட் போர்டு, ஒரு பேட்டுக்குரிய ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு வெப் ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு போயா ஸ்டோர் அப்படிங்கிற கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு ரிவார்டை எடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ பேரஷூட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு பேட்டு ஸ்கின்னு எல்லாமே இந்த ஒரு இடத்துல தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மார்க் பண்ணியும் காமிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோக்கன் வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டோக்கன் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ நான் லேட்டராக காமிக்கிறேன். ஸோ எப்படி அந்த ரிவார்டு நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 போயா டோக்கன் வச்சு நீங்கள் பேரஷூட்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சர்ஃப் போர்டும் பேட்டு அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் மூலிமா தான் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேட் போர்ட் ப்ளஸ் ஒரு பேரஷூட் அது மட்டும் இல்லாமல் பேட்டுக்குரிய ஸ்கின்னும் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 12th November ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த பேட்டு ஸ்கின்னு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பேரஷூட்டை பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பேனரு, ஸ்கேட் போர்டுக்குரிய ஒரு ஸ்கின்னும் ப்ளஸ் ஒரு பேட்டுக்குரிய ஸ்கின்னும் இந்த ஒரு ஈவெண்ட்
டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இந்த ரிவார்ட்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோக்கனை எடுக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டோக்கன் வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நான் காமிச்ச இந்த ரிவார்ட்லாம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அதே 12th November இருந்து நம்மளுக்கு 25th November வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு ஈவெண்ட்டும் இருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா போயா கோ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா போயா ஹெட் அப்படிங்கிற ஒரு டோக்கனும் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேம் பக்கத்தில் ஒரு பின் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ போயா கோ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெப் இவெண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சைடில் போயா கோ அப்படிங்கிற ஒரு டைட்டில் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் பேஜ் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா போயா டோக்கன்ஸ் அதாவது போயா ஹெட் டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா இதே ஈவெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ கலெக்ட் போயா டோக்கன் ஃப்ரம் இந்த மினி கேம். ஸோ மினி கேம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு கேம் இருக்கும். ஸோ அந்த கேமை இப்போ இந்த ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிரியேட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி அதில் இருக்கிற ரிவார்டை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நேம் பக்கத்தில் போடுற பின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் லீடர் போர்டில் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ போயா ஹையஸ்ட்டாக எடுத்திங்க அப்படின்னா லீடர் போர்டில் டாப் 10 வந்தீங்க அப்படின்னா நேம் பக்கத்தில் போடுற பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த போயா ஹெட் அப்படிங்கிற அந்த டோக்கனை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு டைஸ் டோக்கன் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ டைஸ் டோக்கன் எதில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் மேட்ச் டாப்பில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 12th ஸோ சாரி 12th உங்களுக்கு ஆஃப்டர் மேட்ச் டாப்பில் ஒரு டைஸ் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டைஸ் டோக்கன் வச்சு இந்த நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்த ஒரு மினி கேம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போயா கேட் டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற ரிவார்டை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த ஒரு பின் தான் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம அந்த ஒரு லீடர் போர்டில் டாப் 10 வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பின்னை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைஸ் அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதே 12th November 29th November வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆஃப்டர் மேட்ச் டாப்பில் ஒரு டைஸ் கொடுக்காங்க டைஸ் டோக்கன். ஸோ அது ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அது நம்ம ஆஃப்டர் மேட்ச் டாப்பில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா போயா ஹெட் அப்படிங்கிற அந்த டோக்கனை மினி கேம் ப்ளே பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்திங்க அப்படின்னா 17th November பார்த்திங்க அப்படின்னா போயா டே கவுண்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலமா ரூம் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ அது கீழே பார்த்திங்க ரே டைம் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது முக்காவாசி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஈவெண்ட் மூலமா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து அந்த ஒரு பராங்க ஸ்கினும் ப்ளஸ் அந்த ஒரு கிரானைட் ஸ்கினும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 18th இருந்து 29th சாரி 28th வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லூட் பாக்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்காங்க. எந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா போயா ஷூட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலமா போயா ஷூட் அப்படிங்கிற ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதே வெப் இவெண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சைடில் போயா ஷூட் அப்படிங்கிற ஒரு பால் சிம்பிளோட டோக்கனோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு கேம்குள்ளே போகும். ஸோ அதாவது ஒரு மினி கேம் மாதிரி இருக்கும். அந்த மினி கேம் கூட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா கைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மிஷின் கம்ப்ளீட் பண்ணி ஒரு பால் டோக்கன் மாதிரி கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த பால் டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா வச்சு நீங்கள் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்தந்த ரிவார்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பால் பார்த்திங்க அப்படின்னா கூடைகளை போய் விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டுகள் கிடைக்கும். இந்த ஒரு லூட் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா நீங்கள் எடுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலமா பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் பண்டல் ப்ளஸ் ஒரு மாஸ்டர் ட்ரக் ஸ்கின்னுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நான் போயா கேட் டோக்கன் அப்படிங்கிற இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த டோக்கன் வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரிவார்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மாஸ்டர் ட்ரக் ஸ்கின் ப்ளஸ் ஒரு ஃபீமேல் பண்டலும் அந்த ஒரு போயா ஹெட் அப்படிங்கிற ஒரு டோக்கன் வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பீக் டே லாகின் அப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக பெர்மனெண்டாக கொடுக்குறாங்க. ஸோ லியோன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துடலாம். ஸோ அந்த கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ். ஸோ இந்த ஒரு கேரக்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாகவே இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா எடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அதே கேரக்டர் வச்சு அதே நாளில் நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஸோ 20th November நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அவதார் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு அவதார் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்திங்க அப்படின்னா அதே நாளில் நம்மளுக்கு போயா சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலமா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேண்ட் ஸ்கின்னும் ப்ளஸ் அந்த ஒரு டைஸ் டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 20th இருந்து 21st வரைக்குமே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு பேண்ட் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா ஃப்ரீயாகவே எடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25th இருந்து 29th வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ அப்படிங்கிற ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. மேபி அதில் ஏதாச்சும் ஒரு ரிவார்டுகள் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அது கீழே பார்த்திங்க அப்படின்னா 26th பார்த்திங்க அப்படின்னா பேட்டிலின் ஸ்டைல் 24 hours மிஷின் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஒன் டே மிஷினாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கன் கிரேட் கொடுக்க போகிறாங்க கைஸ். அது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ லாகின் ரிவார்டு மூலிமா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு அமௌண்ட்டை ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா. பார்க்க நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு அமௌண்ட்டை ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இதான் கைஸ் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்குரிய கேலண்டர். ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ஒரு ஈவெண்ட் மூலிமா நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் அந்த ஈவெண்ட் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் மூலிமா என்னென்ன ரிவார்ட்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைஸ் அந்த M1887 கன் ஸ்கின் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்குபேட்டராக M1887 கன் ஸ்கின் தான்
அப்டேட் பண்ண போறாங்க. 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓபி 31 அப்டேட்டுக்கு இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு சின்ன சின்ன லீக்லாம் கிடைச்சிருச்சு. இது வந்து கன்ஃபர்மேஷனான லீக் தான். இந்த ஒரு கண்ணுக்கு நமக்கு இன்குபேட்டர் வரப்போது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 கலர் கிட்ட வரும். ஆட்ரிபியூட் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. ஸோ லீக் மட்டும் தான் இப்போ கிடைச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ M1887 கன் ஸ்கின் பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் இன்குபேட்டர் கன் ஸ்கின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ ஃபுல்லாக லென்த்தாக இருக்கும். பட் இந்த ஒரு வீடியோவில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷனை இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இந்த வீடியோ பிடிச்ச அப்புறம் ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே இந்த ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன ரிவல் போய் ஈவெண்ட் 20 வரப்போதோ அப்படிங்கிறது. இப்போ வந்து கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி நான் ரெப்ளை சந்திக்கிறேன். டாடா பை.